நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஒரு மிக நுணுக்கமான வீடியோ, லட்சத்தில் ஒரு வீடியோ. லட்சத்தில் ஒரு பலம். அடிக்கடி சொல்லுவேன், கேந்திர பாதக மாரக அமைப்புகள், இதில் அந்த கேந்திராதிபத்தியமும் பாதகாதிபத்தியமும் லட்சத்தில் ஒருவருக்குத்தான் வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 1000 ஜாதகத்திற்கு ஒன்றுதான் அந்த கேந்திர பாதகம். உதாரணமாக பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படின்றத தமிழ்நாடு முழுக்க அறிஞ்ச நம்முடைய மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில் நம்ம சொன்னோம். அவர் கோடியில் ஒருவர். எப்பொழுதுமே பாதகாதிபதி என்பதும் கேந்திராதிபதி என்பதும் மிகைப்படுத்தி ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். பாதகாதிபதி என்பதும் கேந்திராதிபதி என்பதும் மிகைப்படுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு நிலையில் அபூர்வமாகவே அந்த பாதகாதிபத்தியமும் கேந்திராதிபத்தியமும் பலன் தரும் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து மூல நூல்களில் கூட இல்லாத ஒரு விஷயமாக பாதகாதிபதியும் கேந்திராதிபதியும் அதிக சுபத்துவத்தை அடையும் பொழுது மட்டுமே பாதக கேந்திர ஆதிபத்திய தோஷங்களை செய்கிறார்கள் என்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஐயா, நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். கன்னியா லக்னத்திற்கு சூரியன் 12 அதிபதி என்பதால் கன்னி லக்னத்திற்கு பெரும்பாலும் கன்னி லக்னம் 12 இடம் சுபத்துவமாக இருப்பவர்கள், சூரியனும் சுபத்துவமாக இருப்பவர்கள் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்வார்கள் என்கின்ற உங்களுடைய வீடியோவை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். ஆமாம், இதுதான் கன்னியா லக்னம். 12 கன்னியா லக்னம் இத்தனைக்கும் லக்னத்தினுடைய லக்னம் முடிகிற நேரத்தில் பிறந்திருக்கிறார். 29 பிறந்திருப்பார். 29 பிறக்க நம்முடைய திரையில் தெரிகின்ற ஜாதகத்தின் அடிப்படையில் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 8-12 இடங்கள் குருவின் இருப்பால் சுபத்துவமாகி சரராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் தசை ஆரம்பித்த 2004-2005 சொன்னார். ராகு தசை சுயபக்தியில் நான் சிங்கப்பூர் வந்துட்டேங்க ஐயா, இப்போ இங்கே தான் இருக்கிறேன். இப்போ கேள்வி, சிங்கப்பூரை விட்டு மூவ் ஆகலாமா? பதில், மூவ் ஆக போகிறீங்க. சரி, இதில் உள்ள நுணுக்கம் என்ன? அதில் விட மிக முக்கியம், இங்கே இருக்கிற வீடு இங்கேயும் சொந்த வீடு தான், சிங்கப்பூரில் இருக்கிற சொந்த வீடை விற்றுட்டு கனடாவுக்கு போய் 2 வாங்க போகிறீங்க. ஏன் அந்த பலன்? ஜடக்காரகத்துவத்தை செய்து உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடிய தன்மை இந்த குருச்சந்திர யோகத்திற்கும் கேந்திராதிபத்திய தோஷத்திற்கும் உண்டு. சரி, இப்போ ஆரம்பித்த இடத்துக்கு வந்துடுவோம். அபூர்வமான ஜாதகம் இது. கேந்திராதிபத்திய தோஷம் வந்து மிக முழுமையாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும். பாதகாதிபதியாக அவர் வேலை செய்ய மாட்டார். பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி இருந்தால் மட்டுமே வேலை செய்வார். பாதகஸ்தானம் அங்கே 7 இடம். இதே குரு, இதே சந்திரன் 7 இடத்துல இருந்து இதே மாதிரியான சுபத்துவம் இங்கே என்ன, மேலே தெரிகின்ற ஜாதகத்தில் 4 இடம் அதிக சுபத்துவமாக ஆகியிருக்கிறது. அபூர்வமான 1,00,000 ஜாதகம் இது. ஆகவே பிரீமியம் வீடிய நேர்கள், இந்த இதை வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி வந்து நான் அந்த எடுப்பிலேயே நெற்றி பொட்டில் அடித்தார் போல, ஐயா குருதசை எனக்கு எப்படி இருக்கும், தாயை கெடுத்து பலன் தரும். ஐயா தாய் இறந்துட்டாங்க ஜூலை மாதம், நல்லா இருந்தாங்க ஐயா, ஒன்றுமே கிடையாது. 3 அம்மா இருந்துட்டாங்க, 3 தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. 3 ஜூலை மாதம் அம்மா இறந்துட்டாங்க. இன்னும் அந்த இதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகலை. ஏன்னா 4 அதிக சுபத்துவம், அம்மா மேலே பயங்கரமான பாசக்காரன், அம்மா புள்ள, அம்மாவை தாயை தெய்வமாக நினைக்கிறவன். நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், அம்மா எங்கே போயிடுச்சு, அம்மா தெய்வமாக போயிடுச்சு. அம்மா தெய்வமாக போனதுனால இனிமேல் நல்லா இருக்க போகிற குருதசையில், அதுதான் பலன், நிஜமான பலன், ஆறுதல்லாம் கிடையாது. கன்னியா லக்னத்திற்கு 7 இடத்தில் குரு அதிக சுபத்துவமாகி குருதசை நடக்க ஆரம்பிச்சா வந்த உடனே மனைவியை கெடுக்க வேண்டிய வேலையாக இருப்பேன். வந்த உடனேயே மனைவிக்கு நலி, மனைவியை பிரிவு, மனைவியை இழப்பு. அந்த சுபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப அங்கே பிரிவு, நலி, இழப்பு, பிரிவா இழப்பா, இது போன்ற அமைப்புகள். இங்கே பார்த்தீங்களா, குருச்சந்திர யோகம், பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன், பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன், எந்த இடத்துலையும் சனி செவ்வாயுடைய தொடர்புகள் குருவுக்கும் சந்திரனுக்கும் கிடைக்கவே கிடைக்காமல் அந்த 4 இடத்தை நசிக்க செய்யக்கூடிய குருச்சந்திர யோகம் இங்கே இருந்தாலும் கூட